ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே ப்ளவுஸை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. காலை எழுந்திரிச்ச உடனே ரொம்ப சிம்பிளாக எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் டிக்கு மட்டும் வந்து பூரி உருளைக்கிழங்கு ப்ளஸ் அது போக ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபன் வந்து இது மட்டும்தான், மத்தியானம் வந்து மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ப்ளாக் வந்து இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இது எப்படி இந்த நாள் நிம்பியும் எனக்கும் தெரியாது. ஸோ எதுவுமே கிடையாது, நம்ம கேர்ள்ஸ் ப்ராப்ளம்ங்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அவ்வளோவா இது பண்ணிக்க முடியல. ஸோ கோயிலுக்கு கூட என்னால் போக முடியல, வீட்லேயும் மட்டும் கொஞ்சம் சாமி மட்டும் முன்னாடி நின்று கும்பிட்டேங்க. இது எப்படி இது பண்ணுறது எனக்கும் தெரியல. சார் இட் பட் இது நேச்சுரல். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் போயிட்டாகணும். ஸோ இந்த வ்ளாகில் வந்து நீங்கள் இதுதான் பார்ப்பீங்க. மார்னிங் டிஃபன் மட்டும் இப்போ நான் செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அப்புறம் இதோ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வந்து உருளைக்கிழங்கு தாச்சு மட்டும் விட்டுருக்கேன். ப்ளஸ் இதுக்கப்புறமும் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து கேசரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் ஆஃப் போட்டீங்க. தேங்க்யூ. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் தான். இது வந்து ஒரு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. சரி ஓகே, இந்த டே இப்படி தான் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சிட்டு ஓகே இதையே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்தீங்கன்னா பூரி தான், பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதாவது பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இது பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா பஃபியாக வரும். உருளைக்கிழங்குக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. பூரி மசாலா வந்து நார்மல் டைப் தான் எல்லோரும் செய்கிற மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு சிலவங்க வந்து தக்காளியை ஆட் பண்ணாமல் ஹோட்டல் ஸ்டைலில் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிற மாதிரி செய்வாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொண்டு செஞ்சுக்கலாம். பூரிக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாத நாட்டுக்கு நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துட்டேன். பட் என் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடலை மாவு சேர்த்துறது பிடிக்காது. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பிளைனாக தான் செஞ்சுருக்கேங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்ச உடனே கொத்தமல்லி தூள் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நார்மல் மசாலா மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன். ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாயசம் செஞ்சு போர் அடித்தங்காட்டிக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் கேசரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் ஈக்குவலாக சேர்த்துட்டுங்க. ஒரு கப்பு நெய் அப்படின்னா 2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் பாதாம் முந்திரி எண்ணெய் காஷ்னோ எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ரவையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். அதுதான் மெஷர்மெண்ட், சரிங்களா? அதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதிஞ்ச உடனே ரவை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கலர் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா டைட்டான கப்புறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் சுகர் சேர்த்தணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சேர்த்துறப்போ இது 1 கப் அளவு சுகருங்கிறப்போ 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துற உடனே நல்லா இலக்க கொடுக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னடா மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட வேண்டாம். நம்ம இலக்க கொடுத்த உடனே அதில் பாதாம் முந்திரி என்ன காஷ்னோட என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தாராளமாக நீங்கள் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கிள்ளி கலரை கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டெப்பில் வரும். 6 கப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட், அதனால தான் இந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லியிருக்கேங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்தாங்காட்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12:30 என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்போ அத்தை மாமா எனக்காக அன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷலாக வந்து மட்டன் பிரியாணி ப்ளஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குடல் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, குடல் கிரேவி அப்புறம் ரைத்தா, இந்த மூணுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன் அந்த டே அவங்களால தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆசுன்னு நான் சொல்லுவேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. அந்த டே கொஞ்சம் மென்ஷன் டேங்கனால அப்படியே அப்படி தான் போயிட்டே இருந்தது. நைட்டுக்கு வந்து சரி ஓகே நானே குக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறங்காட்டிக்கு நைட்டு வந்து இட்லி ஊற்றிட்டேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன தக்காளி சட்னி செய்யலான்ட்டு தான் வந்து வெங்காயம் தக்காளி எப்போவும் போல் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இது பண்ண மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கிறப்போ இதுக்கு ப்ளஸ் தேங்காய் சட்னியை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ மறுபடியும் தேங்காய் சட்னி ஏன் செய்யணுங்கிட்டு இதிலே தேங்காய் அரைச்சி ஊற்றினா தக்காளி குருமா ஆகிடும் அப்படின்ட்டு உடனே ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு
அப்புறம் ரெண்டு இது இதெல்லாம் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதிலே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒன்றா ரெண்டாக திரு திரியாக அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான நல்லா உப்பு மட்டும் சேர்த்துட்டோம்னா நைட் டின்னருக்கு ரொம்ப ஈஸியான தக்காளி குருமா ரெடி ஆயிருங்க. இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இதெல்லாம் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.